ஐந்து மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. தெலுங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் மிசோரம் ஆகிய ஐந்து மாநில சட்டசபைகளுக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பரில் தேர்தல் நடைபெற்றது. மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராமில் நவம்பர் 28 தேதி, தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தானில் டிசம்பர் 7 தேதிகளிலும், சத்தீஸ்கரில் 2 கட்டங்களாக நவம்பர் 12 மற்றும் நவம்பர் 20 தேதிகளிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கையில் தற்போது முன்னணி நிலவரங்கள் வெளியாகி வருகிறது. முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வந்தன. தற்போதுள்ள நிலவரங்களின்படி தெலுங்கானாவில் 49 தொகுதிகளில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. 10 தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. பாஜக 2 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. மத்திய பிரதேசத்தில் 81 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் 67 தொகுதிகளிலும் மற்ற 11 தொகுதிகளில் பிற கட்சிகளும் முன்னிலையில் உள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்திலும் பாஜக பின்தங்கியுள்ளது. அந்த மாநிலத்தில் பாஜக 66 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 88 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளது. 17 தொகுதிகளில் மற்ற கட்சிகள் முன்னிலையில் உள்ளன. அதேபோல மிசோரமில் ஆளும் காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மிசோரமில் மிசோ தேசிய கூட்டணி 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும் மட்டுமே முன்னிலையில் உள்ளது. சத்தீஸ்கரில் காங்கிரஸ் கட்சி 37 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதே நேரத்தில் பாஜக 21 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறது. மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவிற்கு இன்றைய தேர்தல் முடிவுகளின் தொடக்கம் பெரும் பின்னடைவை கொடுத்துள்ளது. இந்நிலையில் அடுத்தடுத்த சுற்றுகளின் முடிவுகளில் நிலைமை மாறக்கூடும் என பாஜகவினர் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர்.